அகில வணக்கம் மீனவர் காணிப்பதி சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஸ்டேல் பாலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் மிக தீவிரமாக காசா முனையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் காசாவில் மிக பெரிய அளவிலான வான் தாக்குதலை ஸ்டேல் படைகள் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதன் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸ் இயக்கத்தினர் ஒருபுறம் இருக்க இருபத்தி மூன்று லட்சம் பொதுமக்கள் இரண்டு புள்ளி மூன்று மில்லியன் மக்களுடைய நிலைமை கேள்விக்குறியாக இருக்கின்றது உணவு குடிநீர் மின்சாரம் எரிபொருள் அனைத்தும் துண்டிக்கப்பட்ட நிலையில் இன்னும் சில மணி நேரங்களுக்குள் அங்கு மின்சாரமும் முற்றாக தேர்ந்து போய்விட்டால் முழுமையாக இருட்டில் அந்த மக்கள் தவிக்க நேரிடும் என கூறப்பட்ட சூழ்நிலையில் தற்போது அமெரிக்காவினுடைய சிறப்பு அதிரடிப்படைகள் ஸ்டேலுக்குள் நுழைந்திருக்கின்றார்கள் அதே லெபனான் ஸ்டேல் இடையிலான மோதலும் தற்பொழுது விரிவடைந்திருக்கின்றது இந்த செய்திகளையும் இது சார்ந்து ஸ்டேல் பாலஸ்தீன கலமுனையில் என்ன விடயமெல்லாம் இதுவரை நடைபெற்றிருக்கின்றது என்பதை இந்த காணொலியில் விரிவாகப் பார்க்கலாம் ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டபடி ஹமாஸ் அமைப்பினருக்கும் தாக்குதல் குறிப்பாக பாலிஸ்தானத்தின் காசா கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய ஹமாஸ் படைகள் நடத்திய திடீர் ஏவுகணை இந்த தாக்குதலுக்கு முன்னோடியாக அமைந்தது இது தொடர்பான விடயங்களை ஏற்கனவே காணொலிகளில் நாங்கள் விரிவாக பேசியிருக்கின்றோம் இந்த நிலையில் ஹமாஸ் படையுடன் மோதல் நடைபெறும் இந்த சூழ்நிலையில் லெபனானை தலைமையாக கொண்டு ஈரான் ஆதரவில் செயற்படக்கூடிய கிஸ்புல்லா இயக்கமும் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக இந்த சண்டையில் குதிக்கலாம் என எதிர்பார்க்கப்பட்டது அவ்வாறு குதிக்கும் பட்சத்தில் இரண்டு முனை நெருக்கடியை சமாளிக்கக்கூடிய ஒரு சிக்கல் இஸ்ரேலுக்கு இருக்கும் என ஏற்கனவே தெரிவித்திருந்தோம் ஏனெனில் ஹமாஸ் அமைப்பை விட ஆட்களுடைய எண்ணிக்கையிலும் சரி அதிநவீன ஆயுதங்களை வைத்திருப்பதிலும் சரி கிஸ்புல்லா இயக்கம் மிக பெரிய அளவு இயக்கம் ஈரானுடைய நேரடி ஆதரவு பெற்றவர்கள் ஈரானிடம் இருக்கக்கூடிய ட்ரோன்கள் நீண்ட தரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள் மிக அளவிலான ஆட்லரிகள் பீரங்கிகள் போர் டேங்கிகள் கொண்ட ஒரு இயக்கமாக கிஸ்புல்லா இருக்கின்றது லெபனானில் பல பகுதிகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய இயக்கமும் கிஸ்புல்லா இயக்கம்தான் இந்த நிலையில் கிஸ்புல்லா இயக்கமும் ஹமாஸுக்கு ஆதரவாக பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக உள்ளே இறங்கும் என எதிர்பார்க்கப்பட்டது அது மட்டுமல்ல காசாவுக்குள்ளே எப்போது ஸ்டேலிய படைகள் உள்ளே நுழைகின்றார்களோ அப்போது கிஸ்புல்லாவும் களத்துக்கு வருவார்கள் என கூறப்பட்ட சூழ்நிலையில் கிஸ்புல்லா ஸ்டேலுக்கிடையில் ஒரு முருகல் நிலை ஏற்பட்டாலும் கூட நேரடி மோதல் என்பது இடம்பெறாமல் இருந்தது இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் திடீரென கிஸ்புல்லா அமைப்பினர் தங்களுடைய ராணுவ டேங்கிகளை நோக்கி ஏவுகணைகளை செலுத்தியதாக ஸ்டேல் தெரிவித்தது அதற்கு பதிலடியாக இன்றைய தினம் தெற்கு லெபனானில் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஸ்டேல் நடத்தியிருப்பதாகவும் லெபனானில் இருக்கக்கூடிய கிஸ்புல்லா இயக்கத்தினுடைய கண்காணிப்பு நிலையம் ஒன்றை தாக்கி முற்றாக அளித்திருப்பதாகவும் அங்கு துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சண்டை நடைபெற்றிருப்பதான செய்திகளை தெரிவித்திருப்பதுடன் மிகப்பெரிய பீரங்கி தாக்குதலையும் தெற்கு லெபனானில் நடத்தியிருப்பதாக ஸ்டேல் தெரிவித்திருக்கின்றது இதுவரை காசாவில் ஹமாஸுக்கும் ஸ்டேல் படைகளுக்கும் என நடந்த மோதல் தற்போது கிஸ்புல்லா லெபனான் என விரிவடைந்திருக்கின்றது ஏற்கனவே தெற்கில் இருக்கக்கூடிய காசா ஸ்டேலுக்கு ஒரு மிகப்பெரும் எதிர்ப்பு நிலையில் இருக்கக்கூடிய இடமாக இருக்கும்போது வடக்கில் இருக்கக்கூடிய லெபனான் சிரியா போன்ற நாடுகளும் ஸ்டேலுக்கு ஒரு ஜென்ம விரோதி என்று சொல்லக்கூடிய அளப்பு எதிர்ப்பு நிலையில் இருக்கக்கூடிய நாடுகள்தான் அவ்வாறு விரோதத்தை கொண்டிருக்கக்கூடிய நாடுகளை ஸ்டேல் தாக்கியிருக்கின்றார்கள் எனவே அடுத்து வரும் நாட்களில் ஒரு முனையில் தெற்கு முனையில் காசாவில் இருந்து தாக்குதலை ஹமாஸும் வடக்கு முனையில் கிஸ்புல்லா இயக்கமும் மறுமுனையில் சிரியாவும் என ஒரு சுற்றி வளைத்து முக்கோண ரீதியான தாக்குதலை ஸ்டேல் மீது மேற்கொண்டால் ஸ்டேல் இதை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது இந்த கேள்விகள் எழுந்திருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்கா தன்னுடைய மிகப்பெரிய ஆதரவை ஸ்டேலுக்கு அளித்திருக்கின்றார்கள் அதிநவீன ஆயுதங்கள் அமெரிக்காவிலிருந்து வந்து சேர்ந்திருக்கின்றன குறிப்பாக அமெரிக்காவினுடைய விமானப்படை விமானத்தில் இந்த ஆயுதங்கள் வந்து சேர்ந்தாலும் கூட இது எந்த வகையான ஆயுதங்கள் என்பதை ஸ்டேலோ அமெரிக்காவோ வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஏனெனில் அமெரிக்கா ஒரு நாட்டுக்கு ஆயுதங்களை வழங்கினால் அது எந்தெந்த ஆயுதங்கள் பீரங்கிகள் வான் பாதுகாப்பு சாதனங்கள் டேங்குகள் என்பதை குறிப்பிட்டு விடுவார்கள் ஆனால் ஸ்டேலுக்கு சென்ற விமானத்தில் ஆயுதங்கள் தரையிறக்கப்பட்டிருக்கின்றது அந்த விமானத்தில் வந்த ஆயுதங்களுடைய விவரம் அனைத்தும் மிக ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கின்றது எனவே மிக பெரும் நாசகார வேலை ஏற்படுத்தக்கூடிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்களை பாலஸ்தீனர்களுக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு ஸ்டேலுக்கு அமெரிக்கா கொடுத்துள்ளார்களா என்ற கேள்விகளை பலர் இன்றைய நாளில் சமூக வலைதளங்களில் எழுப்பியிருக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய போர் கருவிகளை ஆயுதங்களை சுமந்து வந்த விமானம் ஒருபுறம் வந்திருக்க இன்னும் இரண்டு முக்கியமான குழுக்களை ஏற்றி கொண்டு இன்னொரு விமானமும் தற்பொழுது அமெரிக்காவிலிருந்து ஸ்டேலுக்குள் வந்திருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இது சிறப்பு அதிரடிப்படை மற்றும் அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு சிஐஏ அடங்கிய ஒரு ரெண்டு சிறப்பு குழுக்கள் அடங்கிய விமானம் ஸ்டெயிலுக்குள் வந்திருப்பதாகவும் அவை ஸ்டெயிலினுடைய உளவு பிரிவு மொசாட்டினுடைய வழிநடத்தலின் கீழ் இரகசிய இடத்தில் தங்க வைக்கப்பட்டிருப்பதான ஒரு அறிவிப்பும் வெளியாக இருக்கின்றது இவர்கள் எதற்காக இந்த சிறப்பு அதிரடிப்படையினரும் புலனாய்வு அமெரிக்காவினுடைய உளவு சிஐஏ பிரிவினரும் எதற்காக வந்தார்கள் என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம் ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டோம் ஹமாஸ் இயக்கத்தினர் மிகப்பெரிய தாக்குதலை நடத்திய போது ஆயிரக்கணக்கான எஸ்ட்ரேலியர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் அவர்கள் பிணைய கைதிகளாக பிடித்து சென்றார்கள் அவ்வாறு பணைய கைதிகளாக பிடித்து சென்றவர்களில் ஸ்டேல் நாட்டவர்கள் மேற்குலக நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல அமெரிக்காவை சேர்ந்த இருபதுக்கும் மேற்பட்டவர்களும் இருக்கின்றார்கள் அவர்களை மீட்பதற்காக ஏற்கனவே ஜோ பைடனுடைய வெள்ளை மாளிகை நிர்வாகம் ஹமாஸ் அமைப்பினருடன் எகிப்து போன்ற மீடியேட்டராக இருக்கக்கூடிய நாடுகளை முன்வைத்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள் ஆனால் ஹமாஸ் அமைப்பு எந்த ஒரு பனைய கைதியையும் விடுதலை செய்வதற்கு மறுத்துவிட்டார்கள் ஹமாஸ் அமைப்பினர் இந்த யுத்தம் முடிவடைந்த பின்னர்தான் இந்த கைதிகள் விடுதலை குறித்து நாங்கள் பேச முடியும் என்றொரு கருத்தையும் தெரிவித்திருந்தார்கள் பொதுவாக ஹமாஸ் அமைப்பினர் தாங்கள் கூறும் கைதிகள் யாராவது அமெரிக்கா ஸ்டீலில் கைது செய்யப்பட்டிருந்தால் அவர்களை விடுதலை செய்து இந்த கைதிகளை விடுதலை செய்வதற்கு கூட பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா இறங்கி வந்த போதிலும் ஹமாஸ் இதற்கு ஒத்துவரவில்லை எனவும் ஏன் காரணமாக அமெரிக்கா இந்த கைதிகளை விடுதலை செய்வதற்கான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்ததால் ஸ்டேலின் காசா பகுதிக்குள் தான் ஹமாஸ் அமைப்பினர் தற்போது இருக்கின்றார்கள் ஹமாஸ் அமைதி அமைப்பிருக்கக்கூடிய காசா பகுதியை சுற்று போட்டிருக்கின்றார்கள் ஸ்ட்ரேலிய படைகள் அதாவது வாசல் வரை ஸ்டேல் படைகள் வந்துவிட்டார்கள் உள்ளே எந்த நேரமும் நுழைவதற்குத் தயாராக மூன்று லட்சம் படை வீரர்கள் நவீன ஆயுதங்களுடன் காத்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த காணொலியை பதிவேற்றும் இந்த நேரம் வரை அவர்கள் உள்ளே நுழையவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ஸ்ட்ரேலிய படையினருடன் சேர்ந்து காசாவுக்குள்ளே நுழைந்து ஏனெனில் காசாவுக்குள் இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பினர் தங்களுடைய ரகசிய இடங்களில் தான் பணைய கைதிகளை அடைத்து வைத்திருக்கின்றார்கள் அங்கே உள்ளே நுழைந்து அவர்களிடம் இருந்து பனைய கைதிகளை மீட்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேஷன் ஒன்றை செய்வதற்காகத்தான் இந்த படைகள் சென்றிருப்பதாக தற்பொழுது அமெரிக்காவின் பென்டகன் தெரிவித்திருக்கின்றது ஏனெனில் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த சூழ்நிலையில் பனைய கைதிகள் இருக்கக்கூடிய இடத்தை எப்படியாவது மோப்பம் பிடித்து அதற்காகத்தான் அவர்கள் சிஐனுடைய உளவு பிரிவு வந்திருக்கின்றார்கள் கம்மாசமிடி ரகசிய இடங்களில் படைய கைதிகள் இருக்கக்கூடிய இடங்களை கண்டறிந்து அதன் மீது ஒரு அதிரடி தாக்குதலை நடத்தி திடீர் தாக்குதலை நடத்தி அங்கிருந்து பணிய கைதிகளை மீட்டு வருவதற்கான நடவடிக்கைகளுக்குத்தான் இந்த சிறப்பு அதிரடிப்படை டீம் இஸ்ரேலுக்குள் சென்றிருப்பதாக தெரிய வருகின்றது ஆனால் இவ்வாறு ஒரு விசேட அதிரடிப்படை குழு வந்து அவர்கள் தாக்குதல் நடவடிக்கை ஆரம்பித்து இவர்களை கப்பற்றுவதற்கு முன்னர் இவர்கள் இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகின்றார்கள் என தெரிந்து அவர்களின் உயிருக்கு ஏதாவது ஆபத்தை ஹமாஸ் அமைப்பினர் ஏற்படுத்தினால் அதற்கு யார் பொறுப்பு என்ற கேள்விகளும் எழுந்திருக்கின்றன ஏனெனில் அவர்கள் ஏற்கனவே கூறினார்கள் முன்னறிவிப்பு இல்லாமல் ஸ்டேல் செய்யக்கூடிய ஒவ்வொரு தாக்குதலுக்கும் நாங்கள் ஒவ்வொரு பனைய கைதியை கொலை செய்து விடுவோம் என கூறியிருந்தார்கள் ஆனால் இதுவரை எந்த ஒரு பனைய கைதியையும் கொலை செய்ததாக அவர்கள் வீடியோ பதிவையோ இந்த செய்தியையும் வெளியிடவில்லை இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய அதிரடிப்படை இறங்கி அந்த பனைய கைதிகளை மீட்டு வரப்போகின்றார்களா அல்லது இவர்களை மீட்பது என்ற கோபத்தில் அவங்க கமாஸ் படைகளால் அவர்கள் கொல்லப்பட போகின்றார்களா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி இருந்தபோதும் ஸ்டேலினுடைய மொசாட்டும் அமெரிக்காவுடைய சிஐஏயும் இணைந்து பணைய கைதிகளை மீட்பதற்கு ஒரு சிறப்பு நடவடிக்கை ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது வழியாக இருக்கின்றது இது எந்த அளவில் சாத்தியமாக வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்து கமாஸ் இராணுவ தளபதியினுடைய சகோதரர் விமான தாக்குதலில் என ஸ்டேலிய ராணுவம் அறிவித்திருக்கிறது கமாஸின் மூத்த இராணுவ தளபதி முகமது டெய்பின் சகோதரர் ஸ்டேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டிருப்பதாகவும் அவருடைய பெருமளவிலான உறவினர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது காசா பகுதியின் தெற்கில் கான்ஜூனிஸ் மீது நடத்தப்பட்ட விமான தாக்குதலில் அப்துல் பக்தாத் டேவ் மற்றும் அவருடைய உறவினர்கள் பலர் கொல்லப்பட்டதாகவும் முகமது டேவ் பல ஸ்ட்ரேலியர்கள் அவரை கொல்ல முயற்சித்ததிலிருந்து பலமுறை தப்பிய சூழ்நிலையில் அவர் கமாஸ் இராணுவ பிரிவான அல்லக்ஸா படைப்பிரிவின் தளபதியாக இருக்கின்றார் அலக்சா என்ற பெயரில் தான் இம்முறை ஹமாஸ் நடத்திய இந்த சிறப்பு நடவடிக்கையும் ஆரம்பித்திருந்தது அவருடைய சகோதரரைத்தான் தற்பொழுது கொண்டிருப்பதாக இவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் அடுத்து ஸ்டேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் குறைந்த பட்சம் காசாவில் தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் அதில் இருநூற்றி அறுபது குழந்தைகள் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்று ஒரு பெரும் துயரமான செய்தி வழியாக இருக்கின்றது இதை ஹமாஸ் அமைப்பும் வெளியிட்டிருக்கின்றார்கள் பாலஸ்தீன சுகாதார அமைச்சகமும் இஸ்டேல் நடத்திய கொடூரமான இந்த வான்வெளி தாக்குதலில் இருநூற்றி அறுபது குழந்தைகள் உயிரிழந்து விட்டார்கள் என்ற செய்தியையும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற ஒரு விடயத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஸ்டேல் சில நாட்களில் இந்த சண்டை முடிவடைந்துவிடும் எப்படியும் உள்ளே இருக்கக்கூடிய படைகளின் படைகளினுடைய முழுமையான இடங்களை நாங்கள் கைகப்படுத்தி உள்ளே ஊடுருவியவர்களை துடைத்து விடுவோம் என பல தடவைகள் கூறியிருக்கும் சூழ்நிலையிலும் இந்த சண்டை தொடர்ச்சியாக நடத்துவதற்கும் பல மாதங்கள் தாக்குப்பிடித்து சண்டை போடுவதற்கு மேற்ற ஆளணியும் ஆயுத வளங்களும் எங்களிடம் இருக்கின்றன என கமாஸ் படைப்பிரிவின் தளபதி ஒருவர் குறிப்பிட்டிருப்பது மேலும் இந்த யுத்தம் என்ற கேள்விகள் எழுப்பியிருக்கின்றது இந்த நிலையில் தான் ஸ்டேல் இடையே தொடர்ந்து வரும் சண்டையை முன்னிட்டு ஸ்டேல் முழுவதும் உள்ள அனைத்து பாடசாலைகளும் வெறும் நாட்களில் முற்றாக மூடப்படும் என ஸ்டேலினுடைய பாதுகாப்பு படை தளபதி அறிவித்திருக்கின்றார் நெதன் ஜாகூர் தெற்கே மற்றும் மத்திய நிகழ்வு பகுதிக்கு வடக்கே வர்த்தக நடவடிக்கைகளுக்கும் கடைகள் பல்பொருள் அங்காடிகள் அங்கே இருக்கக்கூடிய பொழுதுபோக்கு பூங்காக்கள் மற்றும் தியேட்டர்கள் போன்ற பலவற்றுக்கும் மிகப்பெரும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பதாகவும் வெளியே ஒரு தெருக்களில் பத்து பேருக்கு மேலாக ஒன்று கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் உள்ளரங்குகளில் ஒரு பெரிய நிகழ்ச்சிகள் நடந்தால் அதிகபட்சம் ஐம்பது பேருக்கு மேல் ஒன்று கூட தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஸ்டேல் விரைவில் அறிவிப்பார்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே இந்த சண்டை நீண்டு செல்லப் போகின்றது அவர்கள் மீண்டும் ஸ்டேலுக்குள் ஒரு தாக்குதலை நடத்துவார்கள் என ஸ்டேல் அச்சப்பட தொடங்கி இருக்கின்றார்கள் காசாவில் மிக கொடூரமான தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தாலும் கூட தங்களுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிகள் கல்லூரிகள் பொழுதுபோக்கு பூங்காக்களை மூடுவதற்கு விடுக்கப்பட்ட ஸ்டேலினுடைய அறிவிப்பு மீண்டும் ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிய இயக்கங்கள் ஸ்டேலுக்குள் தாக்குதலை நடத்துவார்கள் என்ற ஒரு எச்சரிக்கையாக காணப்படுவதால் இந்த போர் இன்னும் விரிவடைய போகின்றது இந்த விரிவடைந்த போரில் யாரெல்லாம் பங்கெடுக்கப் போகின்றார்கள் ஒருபுறம் ஸ்டேலுக்கு ஆதரவாக மறுபுறம் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஏதான் இன்றைய நாளில் இதுவரை நடைபெற்றிருக்கக்கூடிய பிரதான பதிவுகளாக ஸ்டேல் பாலஸ்தீன களமுனையில் இருந்து கிடைத்திருக்கின்றன தொடர்ச்சியாக உலகங்கள் நடைபெறக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான்ந்த கருத்துக்களை தவறாமல் கொமென்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் முழம்பின் சந்துரு வணக்கம்